ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ என்ன சொல்கிறது, எல்லோரும் பீஸ்ட்டு படம் பிஸியில் இருப்பீங்க, பீஸ்ட் படம் ட்ரெய்லர் பிஸியில் இருப்பீங்க, கண்டிப்பாக அது பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு மேக்ஸ் எக்ஸாம் பாருங்கள், 2 மினிட்ஸ் அது பார்த்துருப்பீங்க, மேக்ஸ் எக்ஸாம் பாருங்கள். ஸோ மேக்ஸுக்கு இம்பார்ட்டன் சம்ஸ் நான் கொடுத்துருக்குறேன், பாஸ் ஆகிறக்கும் 60 எடுக்கிறக்கும் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ மண்டே வந்து மேக்ஸ் எக்ஸாம். நிறைய பேர் மேக்ஸ்னாலே ரொம்ப பயப்படுறீங்க. நான் ஆல்ரெடி ஒரு 4 சாப்டருக்கான ஹாட்ஸ்பாட் கொஸ்டினும் போட்டுட்டேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் போட்டுட்டேன். நிறைய பேர் சொல்கிறீங்க சார் எல்லா கொஸ்டினும் கொடுக்குறீங்க அப்படின்னு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸில் ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று கிடையாதுங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கும். அப்போ அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு எக்ஸசைஸ்ன்னு எடுத்தால் எந்த சம் கேட்பான்னு தெரியாது. ஸோ அதுலேயும் நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். என்னென்னா பாஸ் ஆகணும்னா இந்த வீடியோ நீ ஸ்கிப் பண்ணாமல் பாரு, அவ்வளோதான். ஓகேவா, பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ நான் ஃபெயில் ஆயிடுவேன், அதனால் புக்கை மூடிட்டு நான் வச்சிடுறேன், மேக்ஸே வராதுன்னு நினைக்கிறவன் இந்த வீடியோ பாரு. அண்ட் ஆல்சோ 60+ எடுக்கிறவங்களும் இதே வீடியோ பாரு. ஆல்ரெடி ஸ்லோனஸ்க்கு எல்லாத்தையும் போட்டிருக்க இல்லைன்னு சொல்லலை. இப்போ லாஸ்ட் மினிட்ல எப்படி பாஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ எப்படி ஒரு 60 மார்க் எடுக்கலாம் 90க்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நாளைக்கு வந்து ஓவரால் வீடியோ போட்டுறேன், ஓவரால் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லா கேட்டுக்க, 5 மார்க்கு 5 கன்ஃபார்ம் எழுத முடியும். 5 மார்க் எழுத முடியும், 5 கன்ஃபார்ம் எழுத முடியும். நமக்கு 7 எழுதணும், 5 கன்ஃபார்ம் எழுதிடலாம். ஆனால் 6ங்கிறது ரேர் தான், 6, 5 or 6, பட் 5 கன்ஃபார்ம். ஓகேவா, 5 5 மார்க், 25 மார்க் ஆச்சா. அடுத்தது 3 மார்க் எவ்வளோ எழுதலாம் அப்படின்னா 3 எழுதலாம். நமக்கு 7 எழுதணும், 3 எழுதிடலாம். 2 மார்க் எவ்வளோ எழுதலாம்னா 3 அல்லது 4 எழுதலாம், ஆனால் 3 கன்ஃபார்ம் எழுதிடலாம். அப்போ 3 2 மார்க்கு 3 3 மார்க்கு எவ்வளோ, 9 6 15 15 ஒரு 25 எவ்வளோ, 40 மார்க் ஆச்சு. ஓகேவா, இதில் 20 1 மார்க் சேர்த்தனா 60. நான் சொல்கிறது கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், மேபி 6 5 மார்க்காக இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன், 7 5 மார்க் சான்ஸ் கிடையாது, ஏன்னா வந்து கொஞ்சம் கிடையாது. ஓகே, இந்த வீடியோட முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும்ல, ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ எக்ஸைஸ் 5 மார்க்கில் எக்ஸைஸ் 5.1 6th சம் எக்ஸாம்பிள் 5.10 என்னது, சர்க்கிள் ஈக்குவேஷன். சர்க்கிள் ஈக்குவேஷன் தப்பு பண்ணாத, 10 டைம் போட்டுப்பார், டைம் ஆனாலும் பரவாயில்ல, 10 டைம் போட்டுப்பார். x2 + y2 + 2gx + 2fy + c = 0 அந்த ஃபார்முலாவை போட்டு எக்ஸ் வைக்கு வேலை சப்ஸ்டிட் பண்ணி 3 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி 3 பாயிண்ட்டை வச்சு அதுக்கப்புறம் எலிமினேஷன் பண்ணி நீ கண்டுபிடி. உனக்கு மேக்ஸே வரலனாலும் பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே பார்த்து பார்த்து 10 ரம் போடு, கண்டிப்பாக முடியும். நான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாதவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா, ஓகே ரைட். அடுத்தது எக்ஸஸ் 5.5 பாருங்கள், 1 2 5 7 8 9 இந்த செம் மட்டும். ஃபர்ஸ்ட் செம் என்னது, பிரிட்ஜு. செகண்ட் செம் வந்து டனலு. 5th செம் கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. 7th வந்து ராடு. 8th வந்து வாட்டர் டேங்க். 9th லைட்னிங் ராக்கெட் தான் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 5.32 - 38 முடி பார்த்தீங்கன்னா 3 மார்க், 1 கன்ஃபார்ம் இதில் எழுதிலாம், 1 5 மார்க் எழுதிலாம், 2 5 மார்க் எழுத முடியும் பார்த்தால 1 5 மார்க் எழுதிலாம். ஸோ ரைட். இது அடுத்தது 6.1 இந்த 5 தியரம் பார்த்தா 2 எழுதலாம் அல்லது 1 எழுதலாம். தீரம் என்னென்ன தீரம், எக்ஸாம்பிள் நம்பர் இங்கே போட்டு, எக்ஸாம்பிள் 6.3, எக்ஸசைஸில் 9th 10th, எக்ஸாம்பிள் 6.5, எக்ஸாம்பிள் 6.7. எக்ஸசைஸ் 6.3 4th ஃபஸ்ட்டு செகண்ட் இதுதான் ப்ரூஃபு, கொஸ்டின் எழுதலை, ப்ரூஃப் தான் எழுதியிருக்கிறேன். இந்த 2 சைடு ப்ரூஃப் பண்ணு, இதே ப்ரூஃப் இங்கே வரும், டாட் எடுக்கணும், டாட் எடுத்துனா என்ன வரும், நம்பர் வரும், அந்த நம்பரை தூக்கி பி வெக்டார்னு கொடுத்துருப்பான், அதில் வந்து இன்டூ பண்ணினா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி தான் இதுவும், 2 மைனஸ் பண்ணால் சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். உட்காந்து 5 டைம் போட்டுப்பார், தப்பு இல்லை. எக்ஸசைஸ் 6.7 வெக்டர் கார்டீஷியன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இதில் நிறைய பேர் தப்பு வரும், கண்டிப்பாக தப்பு வரும், ப்ராக்டிஸ் இல்லைன்னா தப்பு வரும். ஆனால் அட்லீஸ்ட் நீ பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக் அண்ட் கார்டீஷியன் இந்த ஃபார்முலாவில் 2 ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுவேன், இல்லை 3 ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு அந்த சம்முக்கு அட்லீஸ்ட் 2 மார்க் கிடைக்கும். எவ்வளோ, 2 மார்க் கிடைக்கும். அதனால் விட்டுறாத, முடிஞ்சளவு ப்ராக்டிஸ் பண்ணி இதுலேருந்து 1 5 மார்க் கன்ஃபார்ம் இந்த எக்ஸசைஸ்லேருந்து. ஓகேவா, அவ்வளோதான், வெக்டரும் அனாலிட்டிக்கல் முடிஞ்சு. எக்ஸசைஸ் 7.1 8th என்னன்னு சொல்லு, கோனிக்கல் வாட்டர் டேங்க், அதாவது இன்வெர்டட் வாட்டர் டேங்க். அடுத்து 9th வந்து லேடர், 10th வந்து போலீஸ் சீப், இந்த 3லேருந்து எதாவது ஒன்று கேட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் 7.7 பலூன், எக்ஸாம்பிள் 7.9 வந்து சால்ட்டு, எக்ஸாம்பிள் 7.10 காரு. மொத்தம் 6 சம் பார்த்தா போதும், தயவு செய்து பாருங்கள், தப்புன்னு கிடையாது. ஓகேவா, அடுத்தது எக்ஸசைஸ் 7.2 எக்ஸாம்பிள் 7.14 7.15 7.9
என்ன தெரியுமா அது 7.14, 15, 18 ஆங்கிள் பிட்வீன், ஓகேவா? 18 வந்து ஆர்த்தோகோனல், ஆர்த்தோகோனலாக ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆயிருக்கான்னு பார்க்குறது, ஓகேவா? பர்பண்டிகுலர்னு பார்க்க 7.14, 15 வந்து ஆங்கிள் பிட்வீன். ஆங்கிள் பிட்வீன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல மைனூட்டாக பரப்பு புரியும். எக்ஸசைஸ் 7.8 இந்த 7.1, 7.8 வரும்னு சொன்னாலே, அதனால் மேக்ஸிமம் மினிமம் 5, 7, 9, 10, 12 அவ்வளோதான். 5 என்னது, 5 வந்து நம்ம வந்து இன்ஸ்கிரைப்டு செமிசர்க்கிள், இது வந்து இன்ஸ்கிரைப் லார்ஜஸ்ட் சர்க்கிள், சர்க்கிள்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கிற மாதிரி. 9th வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து 4/9 வால்யூம் ஆஃப் கோன், அது கன்ஃபார்ம் எப்பவுமே கேட்டுருவாங்க. ஸோ 10th வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிசம் பாக்ஸம், அப்புறம் வந்துட்டு 9th வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மாடல், ஓகே? சாரி, 5th வந்து பிரிண்ட் பேஜ் பிரிண்ட் பண்ணுறது சம், ஓகேவா? 7th, 9th தான் நான் சொல்கிறேன், அந்த சர்க்கிள்குள்ளே ரெக்டாங்கிள் வச்ச மாதிரி, சர்க்கிள் செமி சர்க்கிள்குள்ளே ரெக்டாங்கிள் வச்ச மாதிரி, ஒன்று சர்க்கிள்குள்ளே ரெக்டாங்கிள் வச்ச மாதிரி, ஓகே, ரைட்? இது பார்த்துக்கோங்க, அந்த 5 ஏதோ ஒன்று வரும். அடுத்தது எக்ஸசைஸ் 8.1, 8.1 4, 4, 5, 6, 7 நாளையும் பார்த்துரு. 6th ஒன் கன்ஃபார்ம் வரும், சிம்பிள் பெண்டலும் கன்ஃபார்ம் வரும், பார்த்துக்க. ஸோ இதில் 5 மார்க் வருமா, 3 மார்க், 2 மார்க் வருமானு தெரியாது, ஆனால் 3 மார்க்கோ அல்லது 5 மார்க்கோ தான் வரும். இது ஃபுல்லாக 3 மார்க்குன்னு தான் என்னால் சொல்ல முடியும், 5 மார்க் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 8.2 ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பார்த்துட்டேன், ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம் எழுதிடலாம்ப்பா. எக்ஸசைஸ் 8.7 அதாவது எக்ஸாம்பிள் 8.7 வந்து 3 மார்க்கு, எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 8.6 வந்து 2 மார்க்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த 5 செம் பார்த்தா ஒரு 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க் ஏதோ ஒன்று எழுத முடியும், பார்த்துக்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து 3 மார்க் 2 மார்க்குன்னே ஒரு செக்ஷன் போட்டிருக்கேன் டப்பா டப்பாவா. அப்போது 3 மார்க் 2 மார்க் எக்ஸசைஸ் 5.1 நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் 5 மார்க்கு. அப்போது இப்போது ரொம்ப முடியாதவன் 25 போதும்னு நினச்சாலே, இந்த தியரமும் இந்த ப்ரூஃபும் இந்த 2 செம் பார்த்தா போதும் பாஸ். ஏன்னா அவன் 2 5 மார்க் இல்லை 3 5 மார்க் எழுதிடுவான், கன்ஃபார்ம் எழுதிடுவான், அது கூட 20 மார்க்கில் 15 மார்க் கரெக்டான போது பாஸ் ஆயிடும். புக் பேக்கில் 20க்கு 18 வந்துடும், பாஸ் ஆயிடும், 15 எடுத்து பாஸ் ஆயிடும், போதுமா? இப்போ பயம் இல்லை, இல்லை, ஓகே, ரைட். அடுத்தது 3 மார்க் 2 மார்க் பாரு, 5, 8, 10, 11 சென்டர் ரேடியஸு, இந்த டயாமீட்ரு, இந்த வந்து ரொம்ப ஈஸியானது தான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அது மட்டும் பாரு. அடுத்து 12th வந்து கன்ஃபார்ம் 3 மார்க்பா, நல்லா போட்டுப்பார், ஓகேவா? எக்ஸாம்பிள் 5.6, 5.9, 5.1 இதில் என்ன எக்ஸசைஸ் பண்ணியோ அதே தான் எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ் 6.1 ஒர்க் டனில் 2 செம், 3 செம் இருக்குது எக்ஸாம்பிளோட சேர்த்து, கண்டிப்பாக பார் ஒர்க் டன், ஒர்க் டன் ஃபார்ம்ல நான் F·D போட்டால் ஆன்சர். ஸோ 3 மார்க்கில் 1 தான் இருக்குது, 12 டார்க்கில் அதே மாதிரி 3 செம் பார்த்துக்க, அவ்வளோதான். இதுலேருந்து 1 செம் கண்டிப்பாக வரும், 2 மார்க் அல்லது 3 மார்க். எக்ஸசைஸ் 6.2 1, 2, 3 என்னது, கோ பிளானர் ஆர் பேரலோ பைப், வால்யூமாக பேரலோ பைப் கண்டிப்பாக 2 மார்க் வரும். அடுத்து எக்ஸசைஸ் 6.4, 6.9 பாருங்கள், ஆங்கிள் பிட்வீன் லைனில் 3 செம், ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேனில் 2 செம், ஆங்கிள் பிட்வீனில் பிளேன். எக்ஸாம்பிள் 6.47 4th, எக்ஸாம்பிள் 6.48 3rd, எக்ஸசைஸ் 6.9. ஸோ இந்த ஆங்கிள் பிட்வீன் 3 செக்ஷன் இருக்குது, அந்த 3 செக்ஷன் ஃபார்முலா மட்டும் படி, ஃபார்முலாக்கே 1 மார்க் கிடச்சிடும், கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்பாங்க இல்லை 3 மார்க்கில் கேட்பாங்க எப்படின்னு தெரியாது, ஆனால் வந்து இந்த 3லேருந்து ஏதோ ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் எங்கேயாவது, ஓகேவா? அடுத்து எக்ஸசைஸ் 7.2 ஃபஸ்ட் ஒன் 2 மார்க்கு டேஞ்சன்ட் நார்மல் மாதிரி, அண்ட் 5th 1 3 மார்க்கு டேஞ்சன்ட் நார்மல், 10th 1 வந்து ஆர்த்தோகோனல் 3 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? டேஞ்சன்ட் நார்மல்லேருந்து 2 மார்க் இல்லை 3 மார்க் வரும், பார்த்துக்க. அடுத்தது 7.5 வேறு ஏதாவது நான் சொல்லிருக்கேன், 7.3 வேண்டாம், 7.5 பார், எல்ஹாபிடல் ரூல். எல்ஹாபிடல் ரூல் என்ன, இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வரணும். இன்டிடெர்மின் ஃபார்ம்னா என்ன, 0/0 வரணும், இல்லைனா ∞/∞ வரணும், இல்லை 0/0 வரணும், ∞/∞ வரணும், இதானே அதிகமாக இதுதான் வரும். நீ வந்து லிமிட்டை கொடுத்துருப்பான், அந்த லிமிட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு வந்து இந்த ஃபார்ம் வரணும், இது பேர் இன்டிடெர்மினன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஷனை எஃப்எஃப்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி திரும்பவும் நீ அந்த லிமிட் அப்ளை பண்ணணும், கொடுக்கப்பட்ட லிமிட் அப்ளை பண்ணணும், திரும்பவும் இன்டிடெர்மினன் ஃபார்மை திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உனக்கு அந்த லிமிட்டை அப்ளை பண்ணி ஆன்சர் வந்ததுன்னா, எதை வேல்யூ வந்ததுன்னா இந்த ஃபார்ம் வரும், எதை வேறு எதாவது வேல்யூ வந்ததுன்னா ஆன்சர். ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர், நான் சொன்னது புரியல, தயவுசு எடுத்து பாருங்கள், இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். 3rd, 4th, 5th எக்ஸாம்பிள் 3, 7.34, 7.35, 7.36, 7.40. ஸோ ரைட், எல்லாமே சொல்லிட்டேன், இது மூலிமா நமக்கு எவ்வளோ எழுத முடியணும் சொல்லிட்டேன். ஸோ உங்கள் இஷ்டம், படிக்கிறதும் படிக்காதும், கண்டிப்பாக 60+ இல்லைனா 60 எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா படிங்க, எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ போடுறேன், டாப்பர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், நான் எல்லாமே காலையிலேருந்து போட்டுக்கிட்டுருக்கேன் எல்லா சாப்டர்ஸ்க்குள்ளையினா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டெலகிராம் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்ம குரூப்பில், அண்ட் டெலகிராம் குரூப்பில் நான் வந்து இது வீடியோவை போட்டுறேன். அண்ட் இதோட PDF எல்லாம் கேட்காதீங்க, நான் ஆல்ரெடி PDF எல்லாம் நிறைய தந்துட்டேன்.
ஸோ தயவுசெய்து புக் எடுத்து மார்க் பண்ணி படிங்க, அப்போ தான் எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.